வணக்கம் நண்பர்களே நாடு தழுவிய ஊரடங்கு மே மூன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளுக்கு சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் இது அமலுக்கு வருகிறது அது எந்தெந்த துறைகளில் எந்தெந்த தொழில்களில் என்னென்ன கட்டுப்பாடுகள் என்ன தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய முழு விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுல முதலாவது சொல்லப்பட்டிருக்கு சுங்கச்சாவடிகள் தன்னுடைய சுங்க கட்டணத்தை வசூல் செய்து கொள்ளலாம் ஏன்னா நாற்பது நாள் லாக்டவுன் அப்படிங்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதனால சுங்கச்சாவடிகளை அவர்கள் வந்து கட்டணம் வசூல் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்கள் பணிக்கு வரக்கூடிய ஊழியர்கள் வந்து கட்டாயம் முகக்கவசம் அணிஞ்சிட்டு தான் வரணும் ஒரு மணி நேரத்திற்கு நான்கு டோக்கல் வீதம் நாலு ஒன்றுக்கு இருபத்தி நான்கு டோக்கல்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும் அரசு அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி படிய ஊழியர்களை கொண்டும் சிடி ஊழியர்கள் முப்பத்தி மூணு சதவீத ஆட்களை கொண்டும் அரசு அலுவலகங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அத்தியாவசிய வாகனங்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்குமே அனுமதிக்க அளி அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்வதற்கான அனுமதியும் அளிக்கப்பட்டிருக்கு ஆன்லைன் வர்த்தகத்தை அவங்க அனுமதிச்சிருக்காங்க ஆன்லைன் அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வர்த்தகங்கள் அனைத்துமே செயல்படுத்திக் கொள்ளலாம் நீங்களுடைய பணியை தொடரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதற்கான கொரியல் சே கொரியர் சேவையும் அதற்கும் அவர்கள் அனுமதித்திருக்காங்க செல்போன் டிவி ஃப்ரிட்ஜ் போன்ற அனைத்து விதமான பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடிய கடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எலக்ட்ரிஷியனுக்கான வேலைகள் பிளம்பர் வேலைகள் தச்சு வேலைகள் செய்வர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசு அலுவலங்களான மின் வாரியம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கூட்டுறவு நிதி நிறுவனங்கள் அப்புறம் வீடு கட்டுவதற்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் பேக்கேஜிங் மூங்கில் விவசாயம் தோட்டக்கலை மருத்துவ சேவைகள் மீன்பிடிப்பு தொழில் தேயிலை காபி ரப்பர் போன்ற அனைத்து விதமான தொழில்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் சமூக இடைவெளி விட்டு தற்காப்பு நடவடிக்கைகளோட இந்த தொழில்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா முக்கியமா மீன் பிடிப்பதற்கும் அனுமதி மீன்பிடி தொழிலுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க சில நிபந்தனைகளோட கொடுத்திருக்காங்க இதுல நீதித்துறை சமூக நலத்துறை மாவட்ட இடையான சரக்கு போக்குவரத்து ஆன்லைன் மூலமாக கற்பழிக்கக்கூடிய தொலைதூர கல்வி அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான தொலைதூர கல்விகளை எல்லாம் நீங்கள் தொடங்கி கொள்ளலாம் அந்த சேவைகளை நீங்கள் செயற்பாட்டுக்கு கொண்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்வது அப்புறம் கட்டிட தொழிலாளர்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இவர்களுக்கு அனுமதி தந்திருக்காங்க தனியார் வாகனங்கள் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க தனியார் துறைகள் மத்திய மாநில யூனியன் பிரதேச அலுவலகங்களும் செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுத்திருக்காங்க இந்த தளர்வுகள் அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தளர்வுகள் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி முறை முதல் நீங்கள் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பொதுமக்களினுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினக்கூலியாகவும் இருக்காங்க ரொம்ப அன்றன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு வேலைக்கு போனால்தான் தான் உணவு அப்படிங்கிற மக்கள் அடித்தட்ட மக்கள்லாம் இதை வரவேற்றாலும் கூட இதற்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இது மீண்டும் இந்த தளர்வை ஏற்படுத்தினால் இது கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகமாவதற்கான ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது இடைவெளி கடைபிடிப்பது அப்புறம் முகக்கவசம் அணிவது போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்த தளர்வுகள் நன்மை அளிக்கும் இல்லை என்றால் நம்ம மேலும் இன்னும் பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கி வாய்ப்புகள் உருவாகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் பேசிட்டு வராங்க அதனால ஒவ்வொருவரும் தன்னுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை முறையாக தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை செய்து கொண்டு நாம் அரசு அளித்த இந்த கட்டுப்பாடுகள் தளர்வுகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மளும் பாதுகாப்பாகவும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பை வழங்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்